தயவு செஞ்சு இதுக்கு மேல எதையும் மறைக்காம நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. புத்துக்குள்ள பாம்புதான் இருக்கும். பாம்பு நம்மளை பார்த்து பயப்படுற ஜீவன். அந்த பாம்புக்காக நீங்க ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களை ஒருத்தர் வீடு தேடி கொல்ல வந்திருக்காரு. ஒரு அம்மாவோட போட்டோவை வீட்டு வாசல்ல வெறித்தனமா போட்டு எரிச்சிருக்கீங்க. குமார் அங்க செத்தே போயிட்டாரு. சம்பந்தமே இல்லாம கொலைப்பழி ஏத்துக்கிட்டு என் கங்கா ஜெயில இருக்கா. இதுக்கு மேல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் கேக்குறேன். சொல்லுங்கப்பா சொல்லுங்க. இது நாள் பட்ட பாரம்பா, அவ்வளவு சீக்கிரத்துல இறக்கி வைக்க முடியாது. ஆமாப்பா, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இத நீ தெரிஞ்சுக்க வேணாம். சில நியாயத்தை சொல்றதுக்குள்ள காலம் போயிடும், சில நியாயத்தை சொல்றதுக்குள்ள உயிரே போயிடும். விதி அப்படி இருக்கு. இதுக்கு மேல எதுவும் என்கிட்ட கேட்காதப்பா. போங்கப்பா போங்க. நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாம போயிடுமா? நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் எதை வேணாலும் தெரிஞ்சுக்க வைக்கும்பா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே தெரிஞ்சுக்கிறேன், நானே கொடுத்த வேலை என்ன ஆச்சு? அதை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? சார், நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இங்க என்னடான பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லா விபரீதமும் நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கு. உங்களால முடியலன்னா அதையாச்சும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. எனக்கு நீங்க சமாதானம் சொல்ல வேண்டாம். குழு ஏதாவது கி
அதை பார்த்துட்டு பார்வதிபுரம்ன்ற கிராமத்துல இருந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணார் சார். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சா சார்? அந்த அம்மாவோட பேர் பார்வதின்றது மட்டும் தெரிஞ்சது, வேற எந்த விவரமும் தெரியல. அவங்கள பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்வதிபுரம் போயிட்டு இருக்கேன் சார். சார், எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க சார். பார்வதிபுரம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நானும் கிளம்பி வரேன் சார். அந்த கிராமம் தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு சார். நீங்க அவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட வேணாம் சார். நான் போய் பார்த்து விசாரிச்சு உங்களுக்கு தகவல் சொல்றேன் சார். சார், நீங்க ஒரு ரெண்டே நாள் மட்டும் பொறுமையா இருங்க. பார்வதி அம்மாவை பத்தின மொத்த விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சார். தெரிஞ்சுக்கணும் சார், தெரிஞ்சே ஆகணும். அடுத்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவை பார்த்து சரி பண்ணியே ஆகணும். நிச்சயமா அது நடக்கும் சார். உங்க அப்பாவை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து அவரை காப்பாத்துறதுக்கு அதுல சம்பந்தப்பட்ட நபரை நாம நெருங்கிட்டு இருக்கோம் சார். ரகசியமா இருக்கிற விஷயத்துக்கும் நமக்கு இருக்கிற தூரம் ஜஸ்ட் 92 கிலோமீட்டர்ஸ் தான் சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருங்க சார். நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க போனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன் சார். தேங்க்யூ சார்.
நீ எங்க அப்பாவோட நிம்மதியை கெடுக்கிற காரணத்தை என் அப்பா வேணா என்கிட்ட சொல்லாம மறைக்க நினைக்கலாம். ஆனா அது நானே தெரிஞ்சுக்க போறேன். நீ எப்படி வந்த, அந்த பெரியவருக்கு நீ யாரு, பார்வதி அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு இதுவரை மூடு மந்திரமா இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வெளியே கொண்டு வர. ஹலோ, நான் தான் சார் சட கார்த்திக் பேசுறேன். கொஞ்சம் லைன்ல இரு. அந்த பூசாரி பைய கிடைச்சானா? ரெண்டு நாளா அவன் ஏரியால தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் ஆளே காணோம் சார். அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல சார். பக்கத்துலதான் எங்கேயாவது அம்மன் கோவில் வாசல்ல இருப்பான். நல்லா தேடி பாரு. சுத்து வட்டாரத்துல ஒரு கோவில் கூட விடாம பாத்துட்டோம். அந்த ஆள் எங்கேயுமே இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். அவன் எங்க மாட்டாலும் போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அவசரப்பட்டு அவனை ஏதாவது பண்ணிடாத. நாம அவன்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஐயா, ஏய், என்ன வேணும் உனக்கு? காபி எடுத்து வந்திருக்கேன் ஐயா. யார் உங்ககிட்ட காபி கேட்டது? வழக்கமா இந்த நேரத்துல குடிப்பீங்களே. சரி சரி, வச்சிட்டு போ. சரிங்க ஐயா. ஐயா, புத்த கிட்ட உங்க போன் கிடந்துச்சு. தெரியும், போ. சரிங்க ஐயா. ஹலோ சார், சொல்லுங்க சார். அந்த முனியப்பை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும். அவனை எதுவும் பண்ணாம எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். பொழுது விடியறதுக்குள்ள அந்த முனியப்பனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சரிப்பா. ஹலோ ராஜசேகர். அப்போ அருண் உங்க கூட இருந்ததுனால பேச முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கல? நந்தினி வெளியில வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சாமி நல்லா இருக்க முடியும்? ஒரு நாள் ராத்திரி நந்தினி சீறி வர்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் போன் பண்ணேன். அந்த கனவையே என்னால தாங்க முடியலையே. இந்த நிஜத்தை எப்படி தாங்க முடியும்? ஞான ஒருத்தன் இருக்கும் போது அப்படி நடக்குமா? இல்ல நடக்கத்தான் விட்டுருவேனா? உங்க சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல. ஆனா நந்தினி சக்தி நாகமாச்சே, நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தியாச்சே, அதை எப்படி சமாளிக்க முடியும்? பௌர்ணமி பூஜையும் தாயத்தையும் வச்சு 20 வருஷமா நந்தினிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட தப்பிக்க முடியாது போல் இருக்கே. கன்னி பொண்ணு ரத்தம் பட்டாதான் நந்தினியால வெளியில வர முடியும்னு சொன்னீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லாதப்ப அது எப்படி வெளியில வந்துச்சு? பௌர்ணமி பூஜை நடக்காததுனால்தான் நந்தினிக்கு சக்தி அதிகமாகி வெளியே வந்திருக்கணும். நீ ஒன்னும் பயப்படாத, நந்தினிய கட்டுக்குள்ள கொண்டு வந்து திரும்பவும் புத்துக்குள்ள வச்சிடலாம். நந்தினியை நாம எடுத்துட்டு வரும்போது அது குட்டி பாம்பு. ஆனா இப்ப அப்படியா? 20 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய தோற்றம் வீரியம் எல்லாம் நாம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமே சாமி. அது நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால தான் ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா மாந்திரிகத்தால நந்தினிய கட்டுப்படுத்திட முடியும். எங்க இருக்குன்னு கூட தெரியாத பாம்ப மாந்திரிகத்தால எப்படி கட்டுப்படுத்த முடியும்? மாந்திரிகம் இருட்டுல உள்ளத வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், வெளிச்சத்துல உள்ளத இருட்டுல மறைய வைக்கும். அதுதான் மாந்திரிகம். நந்தினிய கட்டி போட தெரிஞ்ச எனக்கு வெளியில வந்து அதை அடக்கவும் தெரியும். ஞான் எழுந்திருந்த சக்தியை மீட்டெடுக்க இன்னிலிருந்தே பூஜையில உட்கார்ற. எவ்வளோ சீக்கிரத்துல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னோட மாந்திரிக பலத்தை அதிகப்படுத்திட்டு நந்தினிக்கு எதிரான ஆட்டத்துல இறங்குற. சாமி, நீங்க பூஜையில உட்கார போறேன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சாமி. இருந்தாலும் நீங்க வர்றதுக்குள்ள நந்தினி என்னையோ அல்ல அருணையோ ஏதாவது பண்ணிட்டா? ஞான் கொடுத்திருக்கிற காப்பு உங்க கையில இருக்கிற வரைக்கும் நந்தினியால உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை காப்பையும் தாண்டி நந்தினியும் உங்களை தொடணும்னா அது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் முடியும். அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கா சாமி? நீ பயப்பட தேவையில்லை. அமாவாசைக்கு இன்னும்
20 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் தயாராகி வந்துடுவேன். ராஜசேகர், நீ ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க சாமி. நந்தினியோட நோக்கம் நம்மளை பழிவாங்கிறது மாத்திரமல்ல, நம்ம கிட்ட இருக்கிற காலச்சக்கரங்களை கைப்பற்றுறதும் தான். நீ உடனே குமார் வைஃப் கிட்ட பேசி அந்த காலச்சக்கரத்தை பத்திரமாயிட்டு பாத்துக்க சொல்லு. குமார் வீட்டுல எல்லாரும் அவன் இறந்த சோகத்துல இருக்காங்க. இப்போதைக்கு அதை பத்தி பேசுனா நல்லா இருக்காது. நான் சமயம் பார்த்து குமாரோட ஒய்ஃப் கமலா கிட்ட பேசுறேன். அதே மாதிரி விச்சு கிட்டையும் சொல்லு. அப்புறம் உன்கிட்ட இருக்கிற காலச்சக்கரத்தையும் பத்திரமாயிட்டு பாத்துக்கோ. சரி சாமி. தைரியமா இரு, நான் அப்புறமா பேசுறேன். பூஜை பண்ணாததுனால நந்தினி வெளியே வந்திருப்பாளா, இல்ல கங்கா ரத்தம் கொடுத்து வர வச்சிருப்பாளா? அவளுக்கு அப்படி ஒரு தேவை இருந்திருக்க வாய்ப்பில்லையே. இது உயிரோட இருந்தா தான் காலச்சக்கரத்துக்கு சக்தி இருக்கும்னு நான் பறஞ்சதல்ல. உன்கிட்ட இருக்கிற காலச்சக்கரத்தையும் பத்திரமாயிட்டு பாத்துக்கோ. நந்தினி புத்துல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நந்தினி புத்த விட்டு வெளியில வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நந்தினி என்ன பழி வாங்கி ஒன்னு எடுக்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கோ என் பையனுக்கோ எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம நீ என் கூடவே இருக்கணும். என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்கிற சக்தி உனக்கு இருக்குன்னு முழுசா நம்பிதான் உன்னை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். என் நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது. நீ தான் காப்பாத்தணும். நான் இதுவரைக்கும் உன்னை சாமியாகவும் பெரிய சக்தியாகவும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ பெத்த தாய் மாதிரி நினைச்சு கேக்குறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என் கூடவே இருந்து என்னை காப்பாத்தணும் ஆத்தா. Oh, 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 oh
கதவு திறக்காதயா? நம்பூதிரி சாமி ரூமை கிளீன் பண்ணியா? உள்ள யாரும் போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்கய்யா. நான் சுத்தம் தானப்ப பண்ண போறேன். அஞ்சு நாளைக்கு டியூட்டி நர்ஸ தவிர வேற யாரும் உள்ள போக கூடாதுன்னு சீஃப் டாக்டர் ஆர்டர் போட்டிருக்காருயா. என்னப்பா சொல்ற? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் வாயா. நம்பூதிரி சாமி ஏதோ பெரிய பூஜை பண்ண போறாரா? அந்த பூஜை மணிக்கணக்கில் நடக்குமா? அதுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நிர்வாகம் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கு. கிளம்பு குரு ஒரு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஞானியம் பூஜை ஆரம்பிக்க நேரம் வந்துருச்சு. தாயினும் வரம் செய்வது தண்ணீர்னு சொல்லுவாங்க. தண்ணீர் பெத்த தாயை விட பெருசு. அதனாலதான் பாவங்களை போக்குறதுக்கும் தீட்சங்களை எடுத்துக்கிறதுக்கும் நீர் பிரதானமாயிருக்கு. உங்க குருவாயிருக்கிற ஞான் என்னோட இழந்த சக்தியை மீட்கறதுக்கு அந்த நீரை நம்பிதான் இருக்க. உங்க ஒவ்வொருத்தர் முன்னாடி இருக்கிற குடத்துக்குள்ள சங்கு நீர், சக்கர நீர், சூரிய நீர், சந்திர நீர், இப்படி நான்கு விதமான நீர் ஆவாகனமாயிருக்கு. சங்கு நீர் குடம் வச்சிருக்கிற நித்யாம்பாள் சங்கு தூதி அர்ச்சனை பண்ணணும். சக்கர நீர் குடம் வச்சிருக்கிற சொர்ணாம்பாள் சக்கர துதி அர்ச்சனை பண்ணணும். சூரிய நீர் குடம் வச்சிருக்கிற யோகாம்பாள் சூரிய துதி அர்ச்சனை பண்ணணும். சந்திர நீர் குடம் வச்சிருக்கிற ஜெகதாம்பாள் சந்திர துதி அர்ச்சனை பண்ணணும். நாம பண்ண போற இந்த சதுர் நீர் பூஜை சித்திக்கணும்னு குரு தியானம் பண்ணுங்க. Thank you.